வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ண ஜென்மாஷ்டமி கேக். இதுக்கு முதல்ல வந்து நம்ம மேலே வைக்கிற பானை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ரவுண்டான பேன் ஒன்று வந்து எடுத்திருக்கேன், பேக்கிங் பேன். இது வந்து பால் பண்ணுறக்கான பேனு. உங்கள்கிட்ட இந்த பேன் இல்லைன்னா ஏதாவது ரவுண்டாக இருக்க மாதிரி ஏதாவது குண்டாக இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எதுவுமே இல்லைன்னா நீங்கள் கையிலேயே கூட உருட்டி அதை பால் மாதிரி பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு கிளிங் ரேப், இந்த பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு கவர் பண்ணிக்கலாம். இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மார்ஷ்மெலோ மெல்ட் பண்ணி இதில் போட போகிறோம், அது வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு வெஜிடபிள் ஷார்ட்னிங் எடுத்திருக்கேன். வெஜிடபிள் ஷார்ட்னிங்னா நம்ம ஊரில் மார்க்ரைன் சொல்லுவாங்க, அந்த டால்டா மாதிரி இருக்கும், அதை வந்து யூஸ் பண்ணுறேன். அது எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஸ்பேச்சுலாவில் வந்து மார்ஷ்மெலோ ஒட்டாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன். நமக்கு தேவையான அளவு மார்ஷ்மெலோ எடுத்துகிட்டு மைக்ரோவேவில் ஒரு 30 seconds வந்து ஹீட் பண்ணலாம். எடுத்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் 30 செகண்டாக ஒரு தண்ணி மாதிரி ஆற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். உங்கள்கிட்ட மைக்ரோவேவ் இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சுட்டு அது மேலே இந்த பவுலை வச்சு நீங்கள் கலக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது சீக்கிரம் மெல்ட் ஆயிரும். நான் மெல்ட் பண்ண மார்ஷ்மெலோவில் ரைஸ் கிரிஸ்ப் வந்து ஆட் பண்ணுறேன். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஊர் பொறி மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை இது கிடைக்கல அப்படின்னா நம்ம ஊர் பொறி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சம் கெட்டியாகும். அதுக்கப்புறம் வெளியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 minutes வச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு கெட்டியாகும், நம்மளுக்கு கையில் பிடிக்கிற அளவுக்கு. கையிலையும் அந்த மாதிரி நம்ம வெஜிடபிள் ஷார்ட்னிங் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கையிலையும் ஒட்டாமல் வரும். எனக்கு வந்து நிறையா தேவைப்பட்டதால் நான் 2 batches பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணி அதுக்கு வந்து பவுல்குள்ளே வந்து போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 15-20 minutes வரைக்கும் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணால் நம்ம வந்து மோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஹார்டாக ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடியே சீக்கிரமாக ஷேப் வந்து பண்ணிக்கணும். நான் இன்னொரு பேட்சும் வந்து பண்ணி அதில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதோடய கன்சிஸ்டன்சி வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் அந்த வெஜிடபிள் ஷார்ட்னிங் வந்து கையில் ஒட்டாமல் இருக்கிற பூசலைன்னா அது வந்து நல்லா பிசு பிசுன்னு ஒட்டிக்கும். இதை வந்து நான் பேன்குள்ளே வச்சு நல்லா அமுத்திருக்கேன். நல்லா எவ்வளோ நாள் முடியுதோ அவ்வளோ அமுத்தினா தான் வந்து அது பர்ஃபெக்ட் ஷேப்புக்கு வந்து கரெக்டாக வரும். நான் 2 pan தனித்தனியாக ஷேப் பண்ணிவிட்டு அது ரெண்டையும் வந்து ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணி அதை கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். உங்கள்கிட்ட பேன் இல்லை அப்படின்னா கையிலே வந்து நல்லா உருண்டையாக வந்து பிடிச்சி நல்லா ஷேப்பாக அமுத்திக்கிட்டிங்கன்னா அது அதே ஷேப்பில் தான் இருக்கும், அது மாறாது. உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பை பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு ஓவர் நைட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் தான் அது வந்து நல்லா ஹார்டாக மாறும். இந்த ரைஸ் கிரிஸ்ப் ஸ்ப்ரீட்டை யூஸ் பண்ணி நம்ம எந்த மாதிரி ஷேப்பு வேணாலும் கேக்கில் வந்து பண்ணலாம். நான் வந்து இதை நைட்டே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். காலையில் தான் எடுத்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பட்டர் க்ரீம் போட்டு கவர் பண்ணியிருக்கேன். இந்த கேக் பண்ணுறதுக்கு வந்து நான் ஸ்விஸ் மெரிங் பட்டர் க்ரீம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட ரெசிபி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்கிட்ட கேக் கேட்டிருந்தவங்க வெனிலா கேக்கில் ஒரு லேயரில் வந்து குலாப் ஜாமுன், இன்னொரு லேயரில் ரசம்லாய் மேங்கோ பைனாப்பிளும் கேட்டிருந்தாங்க. நான் வந்து பேசிக் கேக்லெஸ் வெனிலா கேக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோடய ரெசிபியும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எப்போ கேக்கை ஃப்ராஸ்ட் பண்ணுறக்கு முன்னாடியும் அந்த மேலே இருக்க தின் லேயரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வேளை உங்களுக்கு ஃப்ளாட்டாக இல்லாமல் மேலே வந்த மாதிரி இருந்தாலும் ஃப்ளாட்டாக எப்படி வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கேக் ஃப்ளாட்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து கடைசி ஃபினிஷிங் கேக்கு வந்து நம்ம பர்ஃபெக்ட் ஷேப்பில் கிடைக்கும். நான் இங்கே கேக்க ஃப்ளாட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் சுகர் சிரப் வந்து ஊற்றிருக்கேன். சுகர் சிரப்னால் 1 pint சர்க்கரை 1 pint தண்ணியை வந்து கலக்கி வச்சுருக்கேன். ஒவ்வொரு லேயரில் க்ரீம் போடுறப்போ அந்த க்ரீம் வந்து நமக்கு ஃப்ளாட்டாக இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு கேக்கை வைக்கணும். ஏதாவது ஃபில்லிங் வைக்கிறீங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பார்டர் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபில்லிங் வைங்க. அப்போ தான் வந்து மேலே கேக் வைக்கிறப்போ அந்த ஃபில்லிங் வந்து பிதுங்கி வெளியே வராமல் இருக்கும். இந்த ரசம்லாய் குலாப் ஜாமுன் இல்லாட்டி அந்த ஸ்வீட்டில் தண்ணி இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அதை தண்ணியை கொஞ்சம் புழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வைங்க. பட்டர் க்ரீம் கேக்னால் மோஸ்ட்லி வந்து அது செட் ஆகிடும், ஹார்டாக ஆனிச்சுனா உள்ளே இருக்க தண்ணி கூட வெளியே வராது. இதே விப்பிங் க்ரீமாக இருந்ததுன்னா அது ஒழுகிறதுக்கு வந்து நிறையா சான்சஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொரு லேயர் கேக் வைக்கிறப்பவும் கேக்கு ஃப்ளாட்டாக இருக்கா சைட்லேயும் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஃப்ளாட்டாக இல்லைன்னா மேலேருந்து கொஞ்சம் அமுத்தி ஃப்ளாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ராஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. நம்ம எல்லா கேக்கையும் வச்சதுக்கப்புறம் க்ரம் கோட் கொடுக்கணும். க்ரம் கோட்னா தின் லேயர் ஒரு பட்டர் க்ரீம் வந்து போட்டுட்டு அதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அது எதுக்குன்னா எதாவது க்ரம்ஸ் இருந்தாலும் அது வந்து லாக் ஆயிரும், பட்டர் க்ரீம் ஹார்டாகிறப்போ நல்லா ஸ்மூத்தாக ஆயிரும்.
நான் கீழே வச்சுருந்தது வந்து 8 இன்ச்சு, மேலே வந்து 6 இன்ச் வைக்கிறேன். நீங்கள் எப்போவும் இந்த ஸ்டாக் பண்ணுறப்போ மேலே வைக்கிற கேக்கோட போர்டில் வந்து ஒரு ஹோல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா கடைசியாக நம்ம கேக் வச்சதுக்கப்புறம் மேலேருந்து ஒரு வந்து டபுள் உள்ளே இறக்கணும். அது எதுக்கு அப்படின்னா, பெரிய கேக்கு வெயிட்டாக இருக்க கேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறப்ப சரிஞ்சு விழுகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுற சென்டரில் ஒரு டபுள் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம்னா அது நல்லா சப்போர்ட்டாக இருக்கும். நான் இந்த கேக்கையும் வந்து க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சேன். நம்ம 30 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் மெயினான க்ரீம் வந்து போட்டுக்கலாம். நம்ம ஃபாண்டன்ட் போடுறதா இருந்துச்சுன்னா மெயினான க்ரீம் போட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சு அது நல்லா ஹார்ட் ஆகணும். ஒரு மினிமம் 1 ஹவராவது விட்டிங்கன்னா அது ஹார்ட் ஆகும். அதுக்கப்புறம் மேலே நீங்கள் ஃபாண்டன்ட் போட்டால் தான் அது ஷேப் பண்ண முடியும். அது குழக்குலன்னு இருக்கப்போ நீங்கள் ஃபாண்டன்ட் போட்டிங்கன்னா அது பிஞ்சு வந்துடும். நீங்கள் கேக் பண்ணுறப்போ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து ஷேப் பர்ஃபெக்டாக வந்து பண்ண ட்ரை பண்ணுங்கள். சைடில் ஆகட்டும் மேலே ஃப்ளாட்டாக இருக்கணும், சைட்லேயும் ஷார்ப் எஜ் வரணும். அந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா தான் அது ஹார்ட் ஆனதுக்கப்புறம் ஃபாண்டன்ட் போட்டதுக்கப்புறமும் ஃபினிஷிங் ஃபைனல் ஃபினிஷிங் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த கேக்கை நம்ம கரெக்டாக பண்ணலைன்னா இதுக்கு மேலே ஃபாண்டன்ட் போட்டாலும் ஏதாவது தப்பு இருந்தாலும் அந்த ஃபாண்டன்ட்ல நல்லா தெரியும். நமக்கு வந்து இந்த பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. அந்த பாலை ஓப்பன் பண்ணிவிட்டு சைடில் எக்ஸ்ட்ரா வந்து ஷேப் இல்லாமல் இருந்ததுன்னா அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா பட்டர் க்ரீம் போட்டுக்கலாம். எனக்கு வந்து ரெண்டும் அட்டாச் பண்ண இடத்துல கொஞ்சமாக தூக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பட்டர் க்ரீம் போட ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கும் அதேமாதிரி தான், ஒரு டைம் பட்டர் க்ரீம் தின்னாக போட்டுட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு லேயர் போட்டிங்கன்னா அந்த பர்ஃபெக்ட் ஷேப் வந்து கிடைக்கும் நமக்கு. நான் இதில் வந்து ஒரு ஸ்டிக் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃப்ராஸ்ட் பண்ணுறேன். அந்த ஸ்டிக் எதுக்குன்னா, நம்ம அந்த பால் ஷேப்பாக இருக்கிறதுனால அதை எல்லா இடத்துலையும் கரெக்டாக ஃப்ராஸ்ட் பண்ண முடியாது. திருப்பறக்கு வந்து கையை வச்சிங்கன்னா க்ரீமெல்லாம் கையில் ஆயிரும். அதே இந்த ஸ்டிக் இருந்ததுன்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து பண்ண முடியும். இந்த மாதிரி ஷேப்பான கேக்கெல்லாம் வந்து ஃப்ராஸ்ட் பண்ணுறக்கு நமக்கு வந்து தின்னான பெஞ்ச் ஸ்க்ராப்பர் வேணும். ஃப்ளெக்சிபிளாக இருக்க மாதிரி ஏதாவது ஷீட்டு ஃபைலோட ஷீட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இதை ஃப்ராஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து அந்த குச்சி எடுத்துகிட்டு அங்கேயும் வந்து கவர் பண்ணிட்டேன். நான் மெயினான கேக்கில் கீழே வந்து மயில் கழுத்து ப்ளூ கலரும் மேலே வந்து எல்லோ கலரும் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் கேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. ஃபாண்டன்ட் வேணாலும் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கேக் பண்ண ஆரம்பிங்க. நான் கேக்கை எப்படி ஃபாண்டன்ட்டில் கவர் பண்ணணும், சைட்லலாம் எப்படி வந்து ஷேப் கொண்டு வரணும் அப்படிங்கிறத இன்னும் ஒரு தனி வீடியோவில் போடுறேன். நம்ம ஃபாண்டன்ட்டை போட்டு கவர் பண்ணிவிட்டு மேலேயும் சைட்லேயும் நல்லா தேய்ச்சி விடணும். ஏதாவது ஏர் பபிள்ஸ் எங்கேயாவது தூக்கிட்டு இருக்க மாதிரி இருந்ததுன்னா ஒரு பின் வச்சு அதை குத்தினீங்கன்னா அந்த ஏர் வந்து வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்மூத் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஃபாண்டன்ட் போட்டதும் அது நம்ம ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும், இல்லைனா அந்த ஃபாண்டன்ட் வந்து கேக் கூட ஒட்டிக்கும். ஃபாண்டன்ட் நம்ம ரோல் பண்ணுறப்போ கான்ஸ்டாச் யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணுறப்ப வந்து ஃபாண்டன்ட் வந்து மேட்லேயும் ஒட்டாது, நம்ம கையிலையும் ஒட்டாமல் வரும். கான்ஸ்டாச் இல்லைன்னா நம்ம வந்து ஐசிங் சுகர் கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபாண்டன்ட்டை மேலே கவர் பண்ணிவிட்டு சைடில் ரொம்ப இழுக்கக்கூடாது. இழுத்திங்கன்னா மேலே லேயர் மட்டும் ஒட்டிக்கும், சைடில் இருக்கிறதெல்லாம் கிழிஞ்சு வந்துடும். நம்ம சின்ன கேக் வந்து பெரிய கேக் மேலே வைக்கிறதுக்கு முன்னாடி பெரிய கேக்கில் சென்டர் பாயிண்ட் எதுன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் சின்ன கேக்கை மேலே வச்சுட்டு சென்டராக ஒரு குச்சி குத்துறப்போ கரெக்டாக உள்ளே போகும். நான் கீழே இருக்க கேக்குக்கு வந்து ஒரு பபுள் ஸ்ட்ரா யூஸ் பண்ணி அதை அளந்துட்டு அது வந்து போர்டு வரைக்கும் கீழே வரைக்கும் போகணும். அளந்துட்டு கட் பண்ணி ஒரு 4 ஸ்ட்ரா வந்து அதில் குத்த போகிறேன். எதுக்கு இந்த சப்போர்ட் ஸ்ட்ரா அப்படின்னா, மேலே கேக் வைக்கிறப்போ அந்த கேக்கோட வெயிட் வந்து கீழே இருக்க கேக்கை அமுத்தாமல் இருக்கிறதுக்காக. நம்ம இந்த சப்போர்ட் ஸ்ட்ரா வந்து யூஸ் பண்ணாமல் மேலே கேக் வச்சோம்னா கீழே இருக்க கேக் வெயிட்டுக்கு அது வந்து பிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம வைக்கிற கேக் வந்து அந்த ஸ்ட்ரா மேலே தான் நிற்கும், கேக்கை எந்த டேமேஜும் பண்ணாது. இந்த மாதிரி வெயிட்டான கேக்கெல்லாம் பண்ணுறப்ப வந்து எல்லாத்துக்குமே கேக் போர்டு யூஸ் பண்ணுங்கள். கீழேயும் இருக்கணும், மேலேயும் இருக்கணும். நம்ம பெரிய ஸ்டிக்கு வந்து அந்த கேக்கு ஹைட்டுக்கு அளவுக்கு அளந்துட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பானையும் வந்து ஒரு 1 ஹவர் நல்லா சில்லாகி நல்லா கெட்டி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே வந்து ஃபாண்டன் கவர் பண்ணி நான் போடுறேன். இந்த மாதிரி ரவுண்டான ஷேப்லாம் கவர் பண்ணுறப்போ கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் நம்ம பார்த்து பண்ணணும். நான் ஒரு சைடு வந்து நல்லா கவர் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு வந்து எல்லாத்தையும் ஒரே கையில் பிடிச்சி அதை வந்து எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்மூத் பண்ணியிருக்கேன். இந்த ஒட்டின சைடை வந்து மேலே அந்த பானையிலேருந்து வெண்ணெய் பொங்கி வர இடத்துக்கு வர மாதிரி நான் வச்சுருக்கேன். அப்படி வைக்கிறப்போ மற்ற இடத்துல ஸ்மூத்தாக இருக்க இடமெல்லாம் நல்லாயிருக்கும் வெளியே.
இதையும் வந்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு ஸ்மூத் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஒர்க் பண்ணுற வரைக்கும். நான் கேக்கில் சைடில் டிசைன் வைக்கிறதுக்காக கொஞ்சம் மோல்டு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன மோல்டு இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை மந்த மோல்டுமே இல்லைன்னா கையிலேயே வந்து தின்னாக வந்து ரோல் பண்ணிவிட்டு அந்த ரோப் மாதிரி வந்து சைடில் வச்சு கூட அதில் கோல்டு அடிச்சுக்கலாம். நம்ம மோல்டு யூஸ் பண்ணுறப்பவும் கான்ஸ்டாச் வந்து யூஸ் பண்ணும், அப்போ தான் வந்து அது நல்லா ஒட்டாமல் இருக்கும். மோல்டெல்லாம் எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு தனி வீடியோவில் போடுறேன். இந்த கட் பண்ணி வச்சுருக்க டிசைன் எல்லாம் கேக் கூட ஜஸ்ட் ஒரு பிளெயின் வாட்டரை ஒரு ப்ரஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒட்டிக்கிறேன். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி டிசைன்லாம் ஒட்டுறக்கு எவ்வளோ தேவையோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணிக்கணும். நான் மயில் ரெக்க பண்ணுறக்கு வந்து க்ரீன் கலர் ஃபவுண்டன்ட்டை தைச்சிட்டு அந்த மயில் ரெக்க மாதிரி ஷேப் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எல்லோ கலரும் ப்ளூ கலரும் வந்து வச்சு நல்லா ரோல் பண்ண போகிறேன். இந்த ரெக்கை வந்து பண்ணுறக்கு ஃபவுண்டன்ட்டை நம்ம எவ்வளோ தின்னாக லேஸாக வந்து தேய்க்க முடியுமோ தேய்ச்சிக்கிட்டால் தான் நமக்கு வந்து பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். ஏன்னா சைடில் ரெக்கையெல்லாம் கட் பண்ணுறப்போ தின்னாக இருந்தால் தான் வந்து அழகாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான், நம்ம க்ரீன் ஃபாண்டன்ட் மேலே கொஞ்சமாக தண்ணி தடவிட்டு எல்லோ வைக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சு ப்ளூ கலர் வச்சுட்டு சைடில் எப்படி கட் பண்ணிட்டிங்கன்னா அழகாக ஃபெதர்ஸ் வந்துடும். அதுக்கு மேலே கோல்டு கலர் வந்து நம்ம பார்டருக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி நான் நிறையா செஞ்சு வச்சுட்டேன். இது இல்லாமல் தனியாக ஒரு ரெண்டு எண்ணம் ஃப்ளோரல் ஒயர் இருக்கும்ல, அந்த கிராஃப்ட் ஒயர், அந்த கிராஃப்ட் ஒயர் வச்சு ரெண்டு எண்ணம் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னா புல்லாங்குழல் பக்கத்தில் நிற்க வைக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு புல்லாங்குழல் பண்ணுறதுக்கு நான் ஒரு திக்கான குச்சி எடுத்திருக்கேன். அது எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ நீங்கள் அளந்துட்டு அதை ஒரு ஃபாண்டன்ட்டில் வந்து கவர் பண்ணணும். கவர் பண்ணிவிட்டு சைடில் ஹோல்ஸ் கொடுத்தா நமக்கு புல்லாங்குழல் வந்து ரெடி ஆயிடும். இதுலேயும் வந்து நம்ம அட்டாச் பண்ணது வந்து வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு பின்னாடி கேக் சைடு வந்து அதை வச்சிட்டிங்கன்னா முன்னாடி வந்து நீட்டாக இருக்கும். இதில் சைடில் வந்து நான் கொஞ்சமாக ஃபாண்டன்ட்டை தின்னா ரோல் பண்ணி சுற்றிட்டு அதுக்கு வந்து கோல்டு கலர் அடிக்க போகிறேன். அவ்வளோதான், நமக்கு புல்லாங்குழல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் செஞ்சு வச்சுருக்கிறது எல்லாமே லைட்டாக தண்ணி வச்சு வச்சு நம்ம கேக்கில் ஒட்டிக்கலாம். ஒருவேளை உங்கள் கேக்கு வந்து ஸ்வெட் ஆகுது, ஈரமாக ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நான் வந்து இங்கே கோல்டு லஸ்டர் டஸ்ட் எடுத்திருக்கேன். இது வந்து கேக் சப்ளை ஷாப்பில் இல்லை அமேசான்லலாம் உங்களுக்கு கிடைக்கும். அதை வந்து லெமன் எக்ஸ்ட்ராக்ட் கொஞ்சமாக ஊற்றி அதை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணணும். உங்கள்கிட்ட லெமன் எக்ஸ்ட்ராக்ட் இல்லைன்னா கிளியர் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், ப்ரௌன் கலர் இல்லாமல் தண்ணி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இருந்ததுன்னா அதை கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட ஒருவேளை கோல்டு கலர் இல்லைன்னா இந்த கீழே பார்டர்கெல்லாம் வந்து நான் ஒயிட் கலர் வச்சு கோல்டு அடிச்சிருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் கோல்டன் கலர், எல்லோ கலர் மாதிரி ஏதாவது ஒரு ஃபாண்டன்ட்டில் அந்த ஷேப் கட் பண்ணிட்டாலும் அது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம புல்லாங்குழல் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல கீழே கொஞ்சமாக ஃபாண்டன்ட் வச்சுட்டு அது மேலே வச்சுக்கலாம். அப்போ தான் அது வந்து நல்லா நிற்கும். இந்த மாதிரி ஹெவியான கேக் பண்ணுறப்போ நமக்கு கீழே போர்டு வந்து நல்லா திக்காக ஸ்டெடியாக இருக்கணும். ஒருவேளை தின்னால் போர்டு வச்சிங்கன்னா இத்தனை பெரிய கேக்கை வந்து நம்மளால் தூக்க முடியாது, அது உடஞ்சி போயிடும். இதில் நான் கீழே யூஸ் பண்ணியிருக்கிறது பேர் கேக் ட்ரம்மு, நல்லா திக்கான கேக் போர்டு. உங்கள்கிட்ட ஒருவேளை இந்த மாதிரி இல்லை அப்படின்னா ரெண்டு மூணு நார்மல் கேக் போர்டை வந்து க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிட்டிங்கன்னா அது நல்லா ஸ்டெடியாக இருக்கும். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பானை இன்சர்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் ரெண்டு குச்சி எடுத்திருக்கேன். அது எதுக்குன்னா இந்த பானைக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கேக்குக்கு மேலே வச்சு உள்ளே அமுத்த போகிறேன். அப்படி அமுத்துறப்போ இது வந்து ஆடாமல் நல்லா ஸ்டெடியாக நிற்கும். இந்த குச்சி வந்து மேலே கேக் எவ்வளோ ஹைட் இருக்கோ அந்த ஹைட்டுக்குள்ளே தான் வந்து நம்ம வைக்கணும், இல்லாட்டி வந்து உள்ளே போகாது. நான் கொஞ்சமாக பட்டர் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பாட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா டிசைனும் பண்ண போகிறேன். எனக்கு வந்து அந்த வெண்ணெய் வர இடத்துல வந்து ஷேப் கரெக்டாக இல்லாத மாதிரி தோணுச்சு. அதனால் கரெக்டாக ஒரு ரவுண்டு வந்து வரைஞ்சிட்டு அதில் எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பட்டர் க்ரீமில் வெண்ணெய் மாதிரி பண்ணியிருக்கேன். அந்த பானையோட கைப்பிடிக்காக ஒரு ஃபாண்டன்ட் வந்து வச்சுருக்கேன். அதுக்கு சைட்லேயும் கோல்டன் கலர் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த எல்லா டிசைனும் வெளியவே வச்சு செஞ்சுட்டு மேலே வைக்கும்போது அதெல்லாம் வந்து கலைஞ்சு போகிறக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால தான் நான் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டிசைன் பண்ணுறேன். நீங்கள் இந்த கேக்கை வந்து விப்பிங் க்ரீம் கூட பண்ணலாம். ஃபாண்டன்ட் வந்து கவர் பண்ணாமல் விப்பிங் க்ரீமில் பண்ணிங்கனாலும் இதே மாதிரி நமக்கு வந்து நல்லா வரும். விப்பிங் க்ரீமில் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இவ்வளோ பெரிய கேக் வந்து பண்ணுறக்கு கொஞ்சம் கவனமாக பண்ணணும். நான் வந்து வெண்ணெய் வழிஞ்சு கீழே வர்ற மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் குட்டி குட்டி மோல்டு யூஸ் பண்ணிவிட்டு பேருக்கு பேருக்கு சைடில் இருக்க பார்டரு, மேலே பானையில் ஒரு பார்டர், அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட மோல்டு இருந்ததுன்னா மோல்டு யூஸ் பண்ணலாம், இல்லைனா வெறும் ஃபாண்டன்ட்டே நம்ம கையிலே கூட கட் பண்ணி ஒட்டிட்டு அது மேலே கோல்டு பெயிண்ட் பண்ணிட்டிங்கன்னா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான், இந்த கேக் வந்து ஈஸியாக முடிஞ்சிச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.